ஆசான் அவர்களுக்கு இறப்பில்லை என்று சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வருகிறேன், வருவேன், வந்து விடுவேன், வருவேன், வருவேன், வருவேன். என்னடா வர்ற சீல் இப்படி என்ன எவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய வார்த்தையில பயன்படுத்த ஒரு கூட இருக்கும். எங்களுக்கு தெரியும் இல்லையா, வருகிறேன் வெளியே, நானே வர வழியா மன்னபது ஆண்டு வருவேன் வெளியே. சரி, மன்பது ஆண்டு மகேஷ் ஆண்டு, மன்பது ஆண்டு நானே வெளியே வர்றேன். எங்களுக்கு இளமை, எங்களுக்கு முதுமை இல்லை, மரணம் இல்லை, எங்கள் சாவு இல்லை. மனிதனுக்கு இல்ல, மனிதனுக்கு உள்ள ஆற்றல், நான் எனக்கு சாவு இல்லை, எதை எம்மன் ஒன்று செய்ய முடியாது. ஏன்னா இவ்வளோ மலை வேணாம், எனது ஆசான் முருகபெருமானம் கொடுத்தது, எனது ஆசான் ராமலிங்க சாமி கொடுத்தது, எனது ஆச்சாரன் புஜாட்ட மகரிஷி கொடுத்தது, எனது ஆசான் நக்கீரை பெருமானம் கொடுத்தது, எனது ஆசான் அருணிநாதன் கொடுத்தது இந்த வாய்ப்பு, எனது ஆசான் முருகபெருமானம் கொடுத்தான். அவன் தான் தலைவராக போகிறான். மன்மதாண்டு மகேசாண்டு, மன்மதாண்டு மகேசாண்டு. வாருங்கள் மக்களே, வாருங்கள். என்ன செய்ய போகிறோம், பிள்ளைக்கு நிம்மதி இல்லையே, பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும், அப்படியே தவிக்கிற மக்கள் தெரியும், இந்த மக்கள் போகணும் தெரியும். என்ன 110 பேர் தான் பொண்ணு மாதிரி, இன்னொரு 10 வருஷம் மனிதர்கள் ஆட்சியானதால் எல்லாமே சுடுகாட போகணும். சுடுகாடு ஒரு இடத்துல, ஊர் ஊருக்கு ஒரு இடத்துல இருக்கும். இன்னும் 10 ஆண்டுகள் மனிதர் ஆட்சி நடந்தால் உலகமே சுடுகாட போயிடும். இல்லை இல்லை இல்லை, வந்து விட்டானும் முருகனும் வருவானும். வருகிற மக்களை என் வாக்கு சொல்லை கேளுங்கள், சத்திய வாக்கு சொல்கிறேன். மன்மதாண்டு மகேசன் ஆண்டு, மன்மதாண்டு ஞானிகள் ஆண்டு, மன்மதாண்டு அகத்திய சர்வாசகத்தோடு ஆட்சி குறிப்பிட, மன்மதாண்டு, மன்மதாண்டு அகத்திய சர்மாசு தொண்டர் கையில் இருக்கும். அடுத்த ஆண்டு எங்கேயோ இல்லையா, மன்மதாண்டு மகேஷ் ஆண்டு அகத்திய சர்மா சங்கம் தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஆண்டு அது. அப்படி நெருக்கி வந்துட்டு ஆகவே சொல்றது வெறும் பச்சை நச்சுறாரியே. இப்போ தான் சாப்பிட கொஞ்சம், இப்போ தான் கஞ்சி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பட்டி கிடந்தோம், உலக நன்மைக்காக பட்டி கிடந்தோம், விருதம் இருந்தோம், பட்டி இல்லை விருதம் இருந்தோம், தண்ணி கொடுப்போம், அப்பப்போ சத்து தண்ணி கொடுப்போம். ஆனால் இப்போ தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன், வருகிறேன் உரமாக வெளியே வருவேன். என்னையா கஞ்சி குடித்த நெஞ்சு ஓடுறாங்க. அவர் மாதவன் சொன்னார், எனக்கு கொடுனார், என்னன்னா கஞ்சின்னா எனக்கு நெஞ்சு ஓரம் இருக்குது. இப்போ தான் கஞ்சி குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன், வருவேன் வெளியில், 9 ஆண்டு வெளியே வருகிறேன், நெஞ்சு ஓரமாக வருவேன். எங்களுக்கு முதுமை இல்லை, சாவு இல்லை, எந்த சஞ்சலமும் இல்லை. நாம் ஆருக்கு கொடியல்லோம் நம்ம நெஞ்சு, நாங்கள் ஆறு ஆட்சிக்கு உட்பட்ட. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.